பிடி பிரமிழர்கள் வணக்கம். இந்த வாரத்தின் ஒரே சினிமா ட்விஸ்டர்ஸ். ட்விஸ்டர் அப்படிங்கிற படம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மெல்லாம் சிறு குழந்தைகளாக இருக்கச்ச தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த புயல் அப்படியே சுற்றி சுற்றி புயலாக அமெரிக்காவில் அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, டொர்னாடோ. அப்படியே சுற்றி சுற்றி இந்த சக்திமான் சுத்திர மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ். அது வர்றதை வந்து எப்படி ஒரு குரூப் ஆஃப் கும்பல் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த முதல் படம். அதற்கு பிறகு நிறைய இந்த சுருளிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, சுருளை ஃபஸ்ட்டு ஃபோனில் கேப்சர் பண்ணி மில்லியனர் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய கிளைக்கதைகள் வந்திருந்தாலும் இதுதான் அஃபீஷியலான 2nd ஸ்டாண்டலன் சீக்வல். அது ட்விஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இது ட்விஸ்டர்ஸ், எஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி எஸ்ஸை சேர்த்துக்கிட்டாங்க படத்துக்கு. படத்தோட ஆன்லைன் என்ன, படத்தில் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, வெடிக்கிட்டா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்விஸ்டர்ஸ் படத்தோட ஆன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பெரும் டோர்னாடோ வருது. ஒரு 4 பேர், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு 4 பேர் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி எப்படியாவது நான் இந்த சுனாமியில் போய் ஸ்விம்மிங் போடுறேங்கிற கதையாக டொர்னாடோவை நான் நிப்பாட்டி காட்டுறேன் அப்படின்னு கோலிக்குண்டு மாதிரி சில ஐட்டங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது உடனே சேர்த்து அடித்து அனுப்பி 3 பேரை காவு வாங்கிடுது. ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாங்க. அந்த தப்பிச்சவங்க, உங்கள் சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஊரில் தான் தெரியுமே, நீ தான் இப்படியோ திரும்பி வரணும் மார்க், நீ தான் இந்த சூறாவளி நிறுத்த முடியும் அப்படின்னு ஒருத்தர் மண்டையை கழுவ, சரி வந்து தொலைகிறண்டா அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பி வர்றாங்க. வர்றப்ப புதுசாக ஒரு டொர்னாடோ வருது. என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்த கதை தான் ட்விஸ்டர்ஸ். ட்விஸ்டர்ஸில் சுவாரஸ்யமாக இருந்த விஷயங்கள் வந்து, படம் முழுக்கவே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரியான ஒரு கிராஃபாக வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ட்விஸ்டர் வரும், அப்புறம் சில சீன்ஸு கொஞ்சம் எமோஷனல், திரும்பி ஒரு ட்விஸ்டர், அப்புறம் கொஞ்சம் எமோஷன், திரும்பி கொஞ்சம் ட்விஸ்டர், அப்புறம் கொஞ்சம் எமோஷன்னு அது ஒரு பேலன்ஸ்டாக கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது வந்து, நாம் ஏற்கனவே பார்த்து இந்த தம்பி எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படிங்கிற மாதிரி இருந்த கிளென் ஹாசல், அவர் வந்து இதுக்கு முன்னாடி டாப் கன் மேவரிக் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருப்பாப்படி. டாப் கன் மேவரிக்கோட டேரக்டர் தான் இந்த படத்துக்கு ரைட்டர். அதனால சரி வா தம்பி, உனக்கு நான் ஒரு சான்ஸ் வாங்கி தரேன் கூப்பிட்டாரா தெரியல. அந்த தம்பி ஒரு யூடியூபராக வராரு. அதாவது இப்போ இருக்கிற ஒரு உலக சூழலில் வந்து யூடியூப் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களையும் நம்ம ஒரு கேரக்டராக பிச் பண்ணணும். பிச் பண்ணனாலுமே அந்த கேரக்டருமே வந்து ஒரு படித்தவர், இவர் மெட்ரோலஜிஸ்ட் ஆனாலும் இவர் வந்து யூடியூபராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு டிசாஸ்டர் மூவியில் எடுத்துக்கிட்டால் கூட யூடியூப்காரன் நக்கல் பண்ணக்கூடாது, அவங்களையும் சேர்த்து ஊர்குடி தேரெழுத்தா தான் படம் ஓடும் தெரியுது. நம்ம ஊரில் என்னடானா, டாய்லெட்டில் எழுதிட்டு இருந்தால் ஃபேஸ்புக்கில் எழுதுறான்னு சொல்லி சரி விடுங்க, அதை பற்றி பேச வேண்டாம். அந்த ஒரு ஆங்கிலுமே நல்லாவே இருந்துச்சு. லைக் டோர்னாடோவை சயின்டிஃபிக்காக அணுகிற ஒரு கும்பல், இன்னொரு பக்கம் டோர்னாடோ மாதிரியான விஷயங்களை வந்து அதுக்கு நடுவில் போய் நான் வீடியோ எடுப்பேன், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன் அப்படிங்கிற கும்பலுக்குள்ளேயும் ஒரு நெஞ்சுக்குள் ஈரம், நெஞ்சுக்குள் வேர்வையெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டி அந்த ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த ஆங்கிலுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னொரு பாசிட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ட்விஸ்டர் மாதிரியான படம் ஒரு டிசாஸ்டர் மூவி அப்படின்னாலும் அது வெறுமனே காட்ஸில் வந்து ஒரு 10 வீடை அடித்து துவம்சம் பண்ணுச்சுங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோருக்குமே ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ், அந்த இர்ரிப்பேரபிள் லாஸ் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல் பாகத்துலையும் காட்டியிருந்தாங்க, இதுலேயும் காட்டியிருந்தாங்க. இதில் இன்னுமே ஒரு படி மேலே போயிட்டு டொர்னாடோ அந்த ஹை அது தர ஃபீலிங்லாம் தாண்டி மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் வச்சுமே சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டவுன் சைட் என்ன அப்படின்னா, ஏன்பா ட்விஸ்டர் தான் சுற்றி சுற்றி அடிக்குது, நீங்கள் ஏன் இதுக்குள்ளே போய் முக்கோண காதல் கதைன்னு, காதல் தேசமா அந்த படம் மாதிரி ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்ரூட்டாக கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருந்தா வந்து இன்னுமே நல்ல ஒரு படமாக இருந்திருக்கும். அது ஒரு டவுன் சைட். ரெண்டாவது டவுன் சைட் வந்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் படத்தில் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ, ஒரு டொர்னாடோ திருப்பி கொஞ்சம் டவுன் ஆகிறப்போ வந்து டொர்னாடோ ரிலேட்டடான காட்சிகளாக இல்லாமல் இந்த ரொமான்டிக் போர்ஷன் தான் ட்ரெயின் மாதிரி உள்ளே வருது அப்படிங்கிறப்போ இத்தனை சீன்லாம் வைக்காதீங்கப்பா, உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஓவரால் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல அபோவ் அவரேஜ் படம். தியேட்டரில் ஒரு நல்ல சரவுண்ட் சிஸ்டமில் நல்ல பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு வீக்கெண்டுக்கான ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ட்விஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிசாஸ்டர் படம் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, நாம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு ஃபிலிமோகிராஃபி வந்து லீ ஐசக் சுங்குடைய ஃபிலிமோகிராஃபி. அவர் தான் இந்த படத்தோடைய டேரக்டர், ரைட்டர் கிடையாது. அவருடைய முதல் படமான முன் யூரான் கபோ அப்படிங்கிற படம் வந்து ரொவாண்டா அந்த நாட்டுடைய தேசிய லாங்குவேஜில் எடுத்த படம். அந்த படமே பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு மூவி. 4 வருஷத்துக்கு முன்னாடி மினரி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அது வந்து சவுத் கொரியாவிலிருந்து வரக்கூடிய மக்கள் அமெரிக்காவில் அந்த இமிகிரண்ட்ஸுக்கு நடக்கிற வாழ்வியல் அதெல்லாம் சேர்ந்தது. அது ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் மூவி. அவருடைய லைஃப்ல இருக்கிற சில விஷயங்களையும் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருந்தார். அந்த படம் 6 ஆஸ்கர் நாமினேட் ஆகி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் மட்டும் வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மினரி அவருடைய முதல் படம், ரெண்டுமே கட்டாயமா பாருங்க, இணையத்தில் ஈஸியாக கிடைக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் செஞ்சுரி. நன்றி.